பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி ஸ்ரீ சிவந்தி சில்க்ஸின் கலர்ஃபுல் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பம். பெண்களுக்கான அழகழகான பட்டு புடவைகள், லெஹங்காஸ், குர்தீஸ், சோலி, ஜீன்ஸ், டாப்ஸ். ஆண்களுக்கான ஃபார்மல்ஸ், வேஷ்டி, ஜீன்ஸ் மற்றும் காட்டன் பேண்ட்ஸ், லைக்ரோ பேண்ட்ஸ், லைக்ரோ ஷர்ட்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ். குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் என அனைத்து விதமான ஆடைகளை உங்கள் மனம் விரும்பும் விலைகளில் வாங்கி இந்த தீபாவளியை கலர்ஃபுல் தீபாவளியாக மாற்றுங்கள். இனிய தருணங்கள் யாவும் இரட்டிப்பாகும். அழகிய ஜவுளிகளின் சிகரம் ஸ்ரீ சிவந்தி சில்க் பட்டு ஜவுளி ரெடிமேட், 149 பஸ் ஸ்டாண்ட் தென்புரம், பொன்னமராவதி. பொன்னமராவதியில் பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணி மற்றும் விபத்தில்லா தீபாவளி, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில், பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பேரிடர் மேலாண்மை முகமை ஆகியவை இணைந்து விபத்தில்லா தீபாவளி, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் மற்றும் பேரிடர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா ராம் அவர்கள் உத்தரவின்படி, திருச்சி மத்திய மண்டல துணை இயக்குநர் சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி, புதுக்கோட்டை மாவட்ட அலுவலர் பானுப்பிரியா ஆலோசனையின்படி, பொன்னமராவதி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் நிலைய அலுவலர் சந்தானம் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள், பொன்னமராவதி வட்டாட்சியர் பிரகாஷ் அவர்கள் தலைமையிலும், பள்ளி மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி காந்தி சிலையிலிருந்து பேரணியாக தொடங்கி அண்ணா சாலை பேருந்து நிலையம் வளாகம் வழியாக நாட்டுக்கள் சென்று பேரணியை நிறைவு செய்தனர். மேலும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தீத்தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள், விபத்தில்லா தீபாவளி உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில், சிறுவர்களிடம் வெடிவெடிக்கும் முறைகள் குறித்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் பொன்னமராவதி வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் மண்டல துணை வட்டாட்சியர் சேகர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், தீயணைப்பு வீரர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.